எவ்ரிவன், வெல்கம் டு மை சண்டேஸ் வ்ளாக். ஸோ இந்த வ்ளாக் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ஷூட் பண்ணுறேன் சண்டேஸ் வ்ளாக்ன்ற பேரில். நான் இப்போ வந்து என்னோடய வீட்டில் தான் இருக்கேன். ஸோ நான் வந்து லீவுக்கு வந்து வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ நான் வந்து ஐ திங்க் ஜூலை 1st or 2nd week வந்து நான் மறுபடியும் காலேஜுக்கு போவேன். ஸோ அங்கே மறுபடியும் அங்கே ஷூட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இட்ஸ் கோயிங் டு பி எ சண்டேஸ் வ்ளாக். ஸோ இன்றைக்கி வந்து என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் நான் மாலுக்கு போவேன் அண்ட் ஐ பி குக்கிங் இன் மை ஹோம். அப்புறம் வேறு என்ன இந்த மாதிரி சில சப்பெல்லாம் ஸ்டப்ஸ் எல்லாம் பண்ணுவேன். ஸோ ஃபுல்லாகவே வந்து உங்கள் அளவுக்கு நான் காமிக்க போகிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட், லெட்ஸ் ஜம்ப் இன் தி வ்ளாக். வீடு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இதுதான் என்னோட செகண்ட் டைம் நான் வந்து வீடை விசிட் பண்ணுறது. ஸோ எனக்கு வந்து இந்த ரூமோட வியூ ரொம்ப பிடிச்சிருக்கா. ஐ ஷோ யூ. சி, இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு ஹோல் சென்னை, ஐ மீன் நான் வந்து டோர் ஓப்பன் பண்ணியே காட்டுறேன். சி, முழு சென்னையே இங்கேருந்து தெரியுது. ஸோ எனக்கு வந்து நைட் டைமில் வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல ஃபுல் லைட்ஸ், குட்டி குட்டி லைட்ஸ். ஸோ வியூ இஸ் வெரி பியூட்டிஃபுல். ஸோ அதனாலே இது ரொம்ப பிடிச்சிருக்கேன். நான் பால்கனியும் காட்டுறேன். பால்கனி இஸ் ஸோ நைஸ். ஆக்சுவலி somebody to show the way. Yeah, I was a heartbeat with no sound till you came around. Yeah, you show me colors, light in the darkness. You were the only thing I needed. Then we got older, but we stayed the same. Swear that we never lost the flame. No sorrow. ஸோ நான் வந்து இப்போ மாலுக்கு போக ரெடி ஆகிட்டுருக்கேன். டன் வித் மை அவுட்ஃபிட். ஸோ சன்ஸ்க்ரீன், ஐ டோன்ட் நோ, ஐ ஹாவ் திஸ் டூ பிம்பிள்ஸ். அழகா இருக்குமா? என்ன ரொம்ப எங்க இருக்கு? சின்ன புட்டச்சா அது பாரு. இங்க ஒரு நாங்கள் வந்து இப்போ காருக்குள்ளே போகிறோம். டு த மால் பாய். கைஸ், நாங்கள் ஃபைனலாக ஃபீனிக்ஸ் மால்குள்ளே வந்துட்டோம். உள்ளே பார்த்தா செம்ம கூட்டம். அப்போவே நினச்சோம் நிறைய கார்ஸ் போயிட்டு இருந்துச்சு.
அப்போ நினச்சேன் இன்றைக்கி ஏதோ இருக்கு போலன்னு உள்ளே போய் பார்த்தா ஏதோ ஃபீனிக்ஸ் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல்னு இருந்துச்சு. அதான் புரிஞ்சுது, ஓகே அதனால தான் இவ்வளோ கூட்டம்னு சொல்லிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் நாங்கள் மூணு பேரும் கம்ப்ளீட்லி லாஸ்ட், எங்கள் சைடு போகிறதே தெரியாமல் ஃபைனலி வி ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் லைஃப் ஸ்டைல். உள்ளே வந்து தெர் வாஸ் சம் ஃபிட்னஸ் காம்படிஷன் ஆல்சோ ஹேப்பனிங். ஸோ கொஞ்ச நேரம் நாங்கள் வேலைக்கு பார்த்துட்டு அப்படியே நாங்கள் லாக்மே பர்ச்சேஸ் பண்ண லைஃப் ஸ்டைல் போயிட்டோம். பர்ச்சேஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஒரே டிராஃபிக் வாங்க, இதுல வேற நான் லாக் எடுத்துட்டு இருக்கேன் பாத்துக்கேன்னு. என் திறமையை நீ அப்ரிஷியேட் பண்ணுவோம். இது போய் கைஸ் எல்லாருக்கும் கொஞ்சம் பசிச்சுது. ஸோ நாங்கள் வந்து பீஸா சாப்பிட்லான்னு முடிவு பண்ணிட்டு வி ஆர் சர்ச்சிங் ஃபார் அ பீஸா ஷாப். அப்போ தான் கண்ணில் மாட்டுச்சு இந்த பீஸா ஹட். ஸோ நாங்கள் காரை நிறுத்திட்டு நாங்கள் மேலே ஏறி போயிட்டுருக்கோம். அண்ட் அங்கே போயிட்டு நாங்கள் மூணு பேரும் பீஸா சாப்பிட்டு அவ்வளோதான், வீட்டுக்கு போய் கிளம்ப வேண்டியது தான். ஹி குட் மார்னிங். இது வந்து மண்டே, ஸோ சண்டே விலாகில் இந்த மண்டே குதிச்சிருக்கோம். ஐ ஆம் கண்டினியூயிங் த விலாக். அண்ட் நேற்று நைட் வந்து நான் பீஸா சாப்பிட்டதுக்கப்புறம் வி ஆல் வேர் ஸோ டயர்ட். அதுக்கப்புறம் நான் போய் தூங்கிட்டேன். என் தம்பி கூட பீஸாக்கு ஸ்லைஸ் சண்டை போட்டு அதுக்கப்புறம் நான் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஃபிலிம் பண்ணல, பிகாஸ் நான் இங்கே மூடும் இல்லை மறந்துட்டேன். அது ஒரு விஷயம், நான் விலாக் எடுத்துட்டுருக்கன்ற விஷயமே நான் மறந்துட்டு நான் வந்து தூங்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நேற்று நைட் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. நேற்று என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் பீஸா ஹட் நாங்கள் வந்து வெஸ்ட் சைடில் ஆக்சுவலி ஒரு ட்ரெஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து என்னோடய பர்த்டே மந்த்துன்னு சொல்லி வெஸ்ட் சைடு தெரிஞ்சுக்கோங்க. ஐ மீன் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், இப்போ உங்கள் பர்த்டே மந்த் இருந்துச்சுன்னா, இப்போ உங்கள் பர்த்டே மந்த் அப்போது உங்களுக்கு ஆல்ரெடி மெம்பர்ஷிப் இருக்குது, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து 20% ஆஃப் இருக்கும். ஃபோர் யோர் பர்த்டே மந்த் ஓவர் 4000 ரூபீஸ் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஐ திங்க் உங்களுக்கு 20% மைனஸ் ஆகும் அதில். டோன்ட் மிஸ் தட் ஆஃபர். ஸோ நேற்று நானும் எங்கள் அம்மா அந்த ஆஃபரில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இட்ஸ் அ குட் டீல். கார்ட் செட் வந்து இப்போ ட்ரெண்டில் போயிட்டுருக்கா இல்லை தான் முடிஞ்சிருச்சா தெரில, பட் ஐ வாண்டட் அ கார்ட் செட். அதுலேயே வந்து ஒரு குர்த்தி அண்ட் ஒரு பேண்ட்ஸும் இருந்துச்சு. எனக்கு பார்த்தோடனே வந்து இந்த இதை ட்ரை பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். ஸோ எங்கள் அம்மா வந்து ஒரு பச்சை கலர் ட்ரை பண்ணாங்க, நான் வந்து பீச் கலர் ட்ரை பண்ணேன். ஸோ எங்கள் அம்மாவுக்கு வந்து திடீர்னு பீச் கலர் பிடிச்சப்போ எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் சேம் ட்ரெஸ் டிட்டோ சேம் எடுத்துருக்கோம். அப்படியே ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை, ஜஸ்ட் சைஸ் தான் டிஃப்ரென்ஸ். ஸோ ஒன்றா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் நான் வந்து லைக் ஃபியூ டேஸில் ட்ரிப் போவேன் டு கேரளா அகேன் வித் மை ஃபேமிலி. ஸோ அப்போது நான் வந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இஃப் இட்ஸ் குட் ஆர் நாட். மோஸ்ட்லி எல்லா வெப்சைட்லேயும் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சேம் பீஸ் ஆஃப் அவுட்ஃபிட்ஸ். ஸோ அந்த ட்ரெஸ் வந்து என்னென்னா, இட் இஸ் லைக் திஸ். என்கிட்ட பிரைட் கலர்ஸ் அவ்வளோ கிடையாது, ஐ ஆல்வேஸ் கோ ஃபார் பிளாக் பிளாக் பிளாக். நான் அதை இப்போ தான் நான் வந்து அதை விட்டு வெளியே வந்து கொஞ்சம் ப்ரைட் கலர்ஸும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் வந்து அந்த குர்த்தி டாப். இட்ஸ் குர்த்தியாக குர்த்தி தான், பட் இட்ஸ் இது போடும் போது எப்படி இருக்குன்னா, பார்க்கும் போது தான் வந்து குர்த்தி மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த பேண்ட்டோட பேர் பண்ணும்போது இட் இஸ் லுக்கிங் லைக் அ கவுன், ஒரு ஃபுல் கலர் செட் கவுன் மாதிரி இருக்குது. ஏன்னா ரெண்டுமே ஒரே கலர்னால. ஸோ திஸ் இஸ் த அவுட்ஃபிட். நான் உங்களுக்கு இங்கே அட்டாச் பண்ணுறேன்.
இது கடையில் நான் எடுத்தது. நான் கடைக்கு போய் இது பார்த்தோன்னே ஐம் ஸோ ஹேப் த ஃபிட் அண்ட் ஆல். ஸோ நான் விளாக் எடுக்க மறந்துட்டேன். ஸோ நான் வந்து இந்த பிக்சர் இங்கே அட்டாச் பண்ணுறேன், செக் தட் அவுட். அப்புறம் இது வந்து நான் ட்ரிப்பில் காட்டுறேன் உங்களுக்கு இந்த அவுட் ஃபிட் எப்படி இருக்குன்னு. விளாக் வந்து நான் ஃபுல்லாக அதில் காட்டுறேன். ஸோ டு ஸ்டே டியூன் ஃபார் தட். ஸோ வி ஆர் கோயிங் டு பி ட்வின்னிங் ஃபார் த ட்ரிப். என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் லாக்மே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணலான்னு பார்த்தா, அங்கே எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். பில் கவுண்டரில் போய் கூப்பன் காமிச்சோன்னா, இது வந்து லைஃப் ஸ்டைலில் லாக்மேக்குன்னு செப்பரேட்டாக கூப்பன் இருக்கும், அதுதான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து சரி வேண்டான்னு சொல்லிட்டு அந்த லாக்மேயோட இதுக்கு போனால், சரி அப்போ கூப்பனை காட்டுங்கன்னு காமிச்சா, அதில் லாக்மே சலோன் இருந்துச்சு. பார்த்தா அது லாக்மே சலோனோட கூப்பன். ஸோ சலோனில் போய் நாங்கள் 4500 ருபீஸ்க்கு என்ன சர்வீஸ் ஆனாலும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஏற்ற டிஸ்கவுண்ட் கூப்பன் அது. நான் எங்கள் அப்பா வந்து அது லாக்மே போட்டிருக்கிறதுனால அது லாக்மே ப்ராடக்ட்னு நினச்சிட்டு வி வெந்து. ஸோ பார்த்தா அது லாக்மே சலோன். ஸோ ஒரு நாள் நானே எங்கள் அம்மா லாக்மே சலோன் போயிட்டு வில் பி டூயிங் தட் சர்வீஸ் ஃபார் தட். அந்த கூப்பனை வந்து முடிக்கிறதுக்காக நாங்கள் வந்து அங்கே போவோம். ஸோ ஐ திங்க் ஆஃப்டர் மை கிராஜுவேஷன் டே, ஐ கெஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த விளாக் முடிஞ்சது. அண்ட் அடுத்த விளாகில் மீட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விளாக்ஸ் வேணும்னா டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். சப்ஸ்கிரைப் கைஸ், டூ சப்ஸ்கிரைப் அண்ட் கிளிக் ஆன் த பெல் ஐக்கான். உங்களுக்கு வந்து என்னோடய புது புது வீடியோஸில் நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா ஜஸ்ட் கிளிக் ஆன் த பெல் ஐக்கான். அண்ட் அடுத்து உங்களுக்கு என்னெல்லாம் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. ஐல் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, ஐ இல் ஜஸ்ட் ரிப்ளை ஃபார் ஆல் யுவர் டவுட்ஸ். அண்ட் வீடியோ வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ண பார்க்குறேன் யுவர் ரெக்வஸ்ட் அண்ட் ஆல். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் மை சேனல் அண்ட் சப்போர்டிங் மை சேனல். ஐம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் இட். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.